வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஆசிய அளவிலான தடகள போட்டியில் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர் யோகேஷ்வர் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனையை நிகழ்த்தியுள்ளார் கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் ராஜேஸ்வரி ஆகியோரின் மகன் யோகேஷ்வர் கோவை புதுர் ஆசிரமம் மெட்ரிக் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வரும் இவர் அண்மையில் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற ஐந்தாவது இளையோர் ஆசிய அளவிலான தடகள போட்டியில் யோகேஷ்வர் இரண்டாவது இடம் பிடித்து பதக்கம் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் சுமார் நாற்பது நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்ட போட்டியில் மூன்றாயிரம் மீட்டர் தூரத்தை எட்டு நிமிடம் முப்பத்தி ஒன்பது வினாடுகளில் கடந்து வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் ஆசிய தடகள போட்டியில் பதக்கம் வென்று சாதனை புரிந்த கோவையைச் சேர்ந்த முதல் வீரரான யோகேஷ்வர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் இந்திய அளவில் வெள்ளிப் பதக்கம் என்று கோவை விமான நிலையம் திரும்பிய யோகேஷ்வருக்கு பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் தடகள வீரர்கள் கோவை மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் என்று நூற்றிற்கும் மேற்பட்டோர் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய யோகேஷ்வர் இந்த சாதனை புரிய விரும்பிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறிய அவர் அடுத்த லட்சியமாக இளையோர் ஒலிம்பிக்கில் வெற்றி பெறுவதே தனது லட்சியம் என்று நம்பிக்கை தெரிவித்தார்